Hey guys, welcome back to my channel. So, in this video, you can see a preview of the trending 4K video editor. We will use Capcut to use and edit this video. So, video skip this video. If you like this channel, please subscribe. Then, you can join the group. So, description box will link in the link. Click on the link. You can join the group. First, Pinterest, Secure VPN, Capcut. In the moon app, Pinterest app, you can download the status video. So, the status video, Pinterest app, download பண்ணிட்டு first உங்க கிட்ட இருக்கக்கூடிய அதாவது ஒரு VPN வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. So, now you can connect with VPN. So, now you can select a new project. So click on the tick or the back on the timeline of first level chiranga. Which is the copper again if a video ever click panikonga. Click on the copper in the other scroll panitonina. Ungul condi in the other badina adjust no option or cons other on the select panikonga. Select on the copper in the other scroll panitonga. Scroll panitonina grabs no option or car. So other on the select panikonga. Select on the copper ipanapandrina in the red, green, in the Mariana colors largabatina. Idialatime on the opposite side on the move panichiranga. Ipanapandrina in the other killer thrown the chete. In the side regard the malarthur. Again, அடுத்த கலர் வந்து கிளிக் பண்ணிட்டு again first நம்ம எப்படி வந்து चेंज பண்ணுமோ சோ அதே போலவே இந்த மீதி இருக்கக்கூடிய மீதி மூணு கலருமே இந்த மாதிரி வந்து चेंज பண்ணிடுங்க இப்போ நான் வந்து चेंज பண்ணி வச்சிரறேன் சோ இந்த மாதிரி கரெக்ட்டா ஆப்போசிட் சைடுல கலர் எல்லாத்தையுமே चेंज பண்ணதுக்கு அப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும் அந்த சிங்கிள் டிக் கிளிக் பண்ணிட்டு again டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க பேக் வந்த பிறகு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க பேக் வந்த பிறகு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத செலக்ட் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட் னு இருக்கும் சோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா லென்ஸ் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ப்ளர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும் இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றீங்க இந்த இடத்து லாங் பிரஸ் பண்ணி கரெக்ட்டா நீங்க எத்தனை செகண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ சோ அத்தனை செகண்ட் வந்து டிராக் பண்ணி வச்சுக்கோங்க டிராக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இப்போ என்ன பண்றீங்க இந்த இடத்து வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்த மாதிரியே வந்துடும் சோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் சோ நீங்க ஒவ்வொரு முறையும் 1/n கிளிக் பண்ணி எடிட் பண்ணும்போது இந்த கார்னரை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க பேக் வந்து இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா வீடியோ வந்து இந்த மாதிரியான கலர் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்து வேணாம் சோ அதனால நான் வந்து பேக் வந்துடுறேன் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டு பேக் வந்துருங்க பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்த பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கும் சோ அதுக்குள்ள போயிட்டு இந்த பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண பாத்தீங்களா சோ அந்த பிளர் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க டெலிட் ஐக்கான் இருக்கும் சோ டெலிட் பண்ணிடுங்க டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரோ மார்க்க கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க பேக் வந்த பிறகு அகைன் இப்போ நீங்க ஆட் பண்ண இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து அட்ஜஸ்ட் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அதை செலக்ட் பண்ணிட்டு கிராப்ஸ் னு இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த
செகண்ட் இடத்து பார்த்தீங்கன்னா ரீசெட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்து சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் அகைன் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. டைம் லைனோட ஸ்டார்டிங்கில் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஆட் ஓவர்லேன்னு இருக்கா. ஸோ அந்த ஆட் ஓவர்லேன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ஃபிங்கரை இந்த ஃப்ரேம் மேலே வச்சு கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவும் ஜூம் பண்ணாத கரெக்டாக அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரௌன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்து ஒரு 60 இல்லைனா 50 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் ஓவர்லேன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஆட் பண்ணக்கூடிய வைண்ட் ஸ்க்ரீன் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இல்லைனா உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இமேஜுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் ஸ்க்ரீன் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் நீங்கள் அத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இமேஜுமே ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து 90 இல்லைனா 80 வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணாத ஒரு வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த கான்ட்ராஸ்ட்ன்ற வேல்யூ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் சாச்சுரேஷன் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதே போலவே நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கலர் எல்லாமே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் வந்து பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஓவரால் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துடும். ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவுக்கு எந்தெந்த மாதிரியான கலர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே போலவே இந்த இடத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போலவே ஆட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4K வந்து எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த இடத்த வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. இந்த வீடியோவெல்லாம் 1 by 1 சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு ஃப்ரேமாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது எங்கே சேஞ்ச் ஆகுதோ ஸோ நான் அங்கே வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்த தான் எனக்கு வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் நான் இந்த இடத்த வந்து வச்சுறேன். அதே போலவே நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் இம்போர்ட் பண்ணி ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணுறது இருந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணும்போது அந்த சேஞ்ச் ஆகிற இடத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக டைமில் என்ன ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. ஸ்டாப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும். பிரிஞ்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அடுத்த ஃப்ரேம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்த வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வீடியோ ஃபுல்லாகவே கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள்
ப்ளே பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டேக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கு நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் ஐக்கான் இந்த ஐக்கான் இருக்கும், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் விபிஎனை ஆன் பண்ணாத உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாமே வந்துருக்கு. இப்போ நம்ம வீடியோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்த இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டியூரேஷன் வந்து செட் பண்ணிடுங்க. அகைன் நான் இன்னொரு முறை சொல்கிறேன், நீங்கள் விபிஎனை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட்லாம் வரும். விபிஎனை கனெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எஃபெக்ட்மே வராது. ஸோ விபிஎனை ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலலாம் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஐக்கான்லாம் உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ளர் எஃபெக்ட் தான் ஆட் பண்ணணும்ல, உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்தாலும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் 4K நம்ம வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதே போல தான் அவங்களுமே வந்து எடிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.